என்ன பண்ணி வைக்கிறா பாரு, இங்க அதெல்லாம் எடுக்க கூடாது. சரண் மகா, ஆமா போடா போட பார்க்காதீங்க, உடைந்து விடுமா, போட்டு விடாதீங்க. ஆமா ஆமா, நிறைய மா போடுறாங்க தாய். வித்யா சோபன் சொல்றாங்க, சரண் நான் வரேன், உங்க வீட்டுக்கு சோறு போடுவீங்களா, இல்ல ஊறக்க களி பண்ணிட்டு போயிருவீங்களா? அச்சோச்சோ, அந்த அளவுக்கு சரண் மகா நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும்ப்பா. வித்யாக்கா அவரு சொல்றாரு பாருங்க, சரண் மகா, வித்யாக்கா உங்க வீட்டுக்கு வந்து அந்த கஞ்சி கொடுக்க அந்த கோவில் போய் ஓரமா சோறு நிறைய. அச்சோச்சோ, இப்படியெல்லாம் டயலாக் எப்படி வருது உங்களுக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. மெசேஜ் வித்யா சோபன் கேட்குறாங்க, ஆமாம் சரண் ப்ரோ உங்களை கூட்டிட்டு போகிறேன் எங்கள் கோயிலுக்கு. சிச்சோ, சரண் மகா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்தால் விருந்தே வேணக்கா, சோறு போடுவது நம் தமிழர் மரபு அக்கா, அதுவும் நான் விவசாயி, சோறு போட மாட்டேனக்கா. அப்போ என்ன போடுவீங்க எங்கள் வீட்டில்? ஓ, அதுக்காக நீங்கள் கூடுதல் தருவீங்களா? அப்போ கண்டிப்பாக நாங்களும் வரமாட்டோம்ப்பா. இந்த வரப்பா, ஓகே ஓகே சிஸ்டர், சார்ஜ் இல்லை, நெக்ஸ்ட் லைவ் வரேன். ஓகே வித்யா சிஸ்டர், சும்மா சரண் ப்ரோ, சர்மகா சொல்கிறாங்க, சரண் மகா அப்பவும் உங்கள் வீட்டு சோறு போட்டா என்ன கொஞ்சம் தானே, அதுக்கும் அந்த கோவில் போகணுமாக்கா. அப்பா வித்யா அக்கா கிளம்புறேன்ட்டாங்க, அவங்க ஃபோனில் சார்ஜர் இல்லையா? சர்மகா லைன்ல இருக்கீங்களா? சர்மகா நீங்க சென்னையில தான் இருக்கீங்களா? அச்சோ, உங்க வீட்லயே கரண்ட் இல்லையா அக்கா? எனக்கு 10 பாயிண்ட் தான் இருக்கு அக்கா. சரிப்பா, பாய் பாய்ப்பா, நானும் வந்து லைவ் கட் பண்றேன். ஓகேப்பா, பாய் பாய். Yeah.